ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி மசாலா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட மீதமான பிரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகுனதும் நம்மக்கிட்ட மீதமாக இருக்கிற பிரெட் பீசஸ்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவு ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம், ஒரு கேரட், ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி வரணும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 நிமிஷமாவது வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகணும். இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இது சாப்பிட்லாம், இல்லாட்டி டிஃபனாக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான மசாலா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.